ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் சினிமாவில் இருக்க முன்னணி ஆக்டர்னா இப்போ அரசியலில் கலந்தறங்கி இருக்காங்க. நடிகர் கமலஹாசன் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 21ஆம் தேதி தன்னோட அரசியல் கட்சியை ராமேஸ்வரத்தில் இருக்க அப்துல் கலாம் வீடிலேருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அன்னைக்கு ஈவினிங்கே வந்து மதுரை பொதுக்கூட்டத்தில் அவங்களோட கட்சியோட நேமையும் அது மட்டும் இல்லாமல் தன்னோட கட்சியை யார் யாரெல்லாம் நிர்வாகிகளாக நிர்வகிக்க போகிறாங்க அப்படின்னு வந்து அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இந்நிலையில் இவங்களோட அரசியல் எதிர்காலம் வந்து எப்படி இருக்கும், இவங்க வந்து ஆட்சியை பிடிப்பாங்களா அப்படின்னு வந்து நிறைய ஜோதிடர்கள்லாம் வந்து கணிச்சிருக்காங்க. இது குறித்து ஜோதிடர் பாரதி ஸ்ரீதர் வந்து சென்னை டைம்ஸுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. ஜோதிடர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமலோட ராசிப்படி சுக்கிரன் வந்து இப்போ திசையில இருக்காங்க. இதுக்கும் முன்னாடி வந்து செவ்வாய் வந்து நல்ல நிலைமையில இருந்தாங்க, அதனாலதான் கமலுக்கு வந்து அதிக புகழும் தேடி வந்துச்சு. இப்போ புகழோட உச்சத்திலேயே வந்து அவங்க இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து சுக்கிரன் வந்து திசையில இருக்கிறதுனால அவங்களோட புகழெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிரும். சுக்கிரன் வந்து செவ்வாயோட இணைச்சிட்டாங்க அப்படின்னா வாழ்க்கையில நிறைய ஏற்றத்தாழ்வுகள் வந்து ஏற்படும். கண்டிப்பா வந்து இவங்களால ஆட்சிக்கு வர முடியாது, நாட்டையும் ஆள முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 2020ல் கமலோட கிரகப்படி சூரியனும் சனியும் வந்து ஒன்னா சேர போறாங்க. அது மாதிரி சேர்ந்துட்டாங்க அப்படின்னா கமலுக்கு வந்து எந்த ஒரு நன்மையுமே நடக்காது. அது மட்டும் இல்ல, அவருக்கு எந்த ஒரு பட வாய்ப்புகளும் கிடைக்காது. அரசியல வந்து கண்டிப்பா நாட்டை ஆள்பவரா வந்து இவர் இருக்க மாட்டாரு. மக்களே வந்து நீங்க அரசியலுக்கு வாங்க அப்படின்னு சொன்னா கூட இவரால் ஆட்சியை நடத்த முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.